Hello friends, welcome to AK videos. இன்னைக்கு சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்ல ஒரு உருளைக்கிழங்கு குருமா தாங்க செய்ய போறோம். இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல மீடியம் சைஸ் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து ரெண்டா கட் பண்ணி சேர்த்திருக்காங்க. உருளைக்கிழங்கு முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இருக்கட்டும். குருமா செய்யறதுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணுங்க. அதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். வாணல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். கூடவே 1 இன்ச் சைஸில் இஞ்சியும் 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டுங்க, நல்லா கலரி கொடுங்க. 5 நிமிஷம் ஆகுங்க. இருக்கட்டும். பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ ஆற விட்டுறலாம். இருக்கட்டும். இப்போ வாங்க உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இருக்கட்டும். இப்போ வாங்க ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்காங்க. கூடவே வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக கசகசா சேர்த்துக்கோங்க, குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கூடவே 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி விட்டு மையை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இருக்கட்டும். இப்போ வாங்க குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை தழை, 1 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டுங்க, நல்லா கலந்து கொடுங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் 1 10 போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. நான் 1 அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி கொடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்தால் மசாலா கரிஞ்சிடும். நல்லா கலந்து கொடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகி நல்லா கலந்து வரட்டுங்க. பாருங்கள் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காவோட பச்சை வாசனை போக குருமா நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்க தோல் உரித்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் குருமாவுக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுங்க. குருமா 1 கொதி வந்தோடனையும் நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துடலாங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு, பச்சை வாசனைலாம் போய் வந்திருக்குங்க. இப்போ நம்ம தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க ரொம்ப மசிச்சிடாதீங்க, ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. 1 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சுலபமாக செஞ்சிடலாங்க. இந்த குருமா கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் குருமா நல்லா கொதிச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.